வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஒரு மாதம்தான் இருக்குது எக்ஸாமுக்கு அதுக்குள்ளே அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் முடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இது அதாவது இப்போ ரெண்டு மூணு வருஷமாகவே பார்த்திங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து இந்த கட் ஆஃபை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது அதாவது ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் வித்தியாசம் அதிகமாக நான் ஒரு ஒரு மார்க்கோ ரெண்டு மார்க்கோ வித்தியாசம் காட்டுறது என்னென்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஏன்னா மற்ற எல்லாருமே படிச்சிருப்பாங்க எல்லா தமிழும் ஒரே அளவுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பார் மேக்ஸு எல்லாமே ஆன்சர் பண்ணியிருப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ் தான் இப்போதைக்கு வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டர் ஒரு எக்ஸாமுடைய பேப்பர் வந்து கஷ்டமாக ஈஸியாக அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடியது இப்போதைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான் தான் நிறைய இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸும் ரொம்ப இம்பார்டன்ட் கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸை முடிக்கிறதும் கஷ்டம் ஏன்னா தினைக்கும் நிறைய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது நேஷனல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவல்னு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது அவ் ஒவ்வளோ விஷயங்கள் ஒவ்வொரு நியூஸ் பேப்பரில் ஒன்றில் ஒரு மாதிரி வரும் இன்னொன்றில் வராது அதுபோல் எல்லாத்துலேயும் வந்து கலந்து நம்ம படிக்கிறதும் ஒரு ஒரு நாளைக்கு நாலு பேப்பர் படிக்கிறதும் கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் போல் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு காமனான விஷயம் இருக்கும் அதுதான் கேட்பாங்க அவங்க கொடுக்குறதும் காமனான தான் நம்ம தான் போட்டு குழப்பிக்க வேண்டியதாக இருக்கும் அதாவது அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லிடுவான் அதாவது சப் சப்மிட் அப்படின்னு சொல்லிடுவான் இல்லைனா டிஃபென்ஸ் சம்மந்தமாக இருந்தது அது போல் தான் சிலபஸ்லேயே கொடுத்துருக்கான் ப்ளேஸஸ்ஸு முக்கியமான ஈவெண்ட்ஸு டேஸு இது போல் தான் கொடுத்துருக்கான் நம்ம தான் வந்து அதிகமாக தேவையில்லாத விஷயங்கள்லாம் அதில் நம்ம நுழைச்சிக்கிறோம் அதனால் வந்து ஒவ்வொரு செக்ஷன் நொய்ஸாக பார்த்தாலே இதில் நிச்சயமாக ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மாதிரி நீங்கள் கவர் பண்ணிடலாம் அதாவது ஸ்போர்ட்ஸோ அவார்ட்ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளேஸஸ்ஸு அடுத்தது இப்போ ஒரு ரீசெண்டான நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் அதாவது ஜிஐ டேக் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஜிஐ டேக்னால் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் சொல்லக்கூடிய புவிசார் குறியீடு தமிழ்நாட்டில் ரெண்டுக்கு கொடுத்தாங்க அதாவது ஈரோடு மஞ்சள் இன்னொன்று வந்து திருபுவனம் பட்டு அதுபோல் வந்து அந்த காஃபி அராபிக்க காஃபி இது போல் வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடியது ஆந்திராவில் இருக்கக்கூடியது கேரளாவில் இருக்கக்கூடிய காஃபிகளுக்கெலாம் வந்து ப புவிசார் குறியீடு தந்தாங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோலாப்பை செப்பல்னு ஒன்று தந்தாங்க அது வந்து எந்த மாநிலம் அப்படின்னு கேட்பாங்க மகாராஷ்டிராவா கர்நாடகாவான்னு கேட்பாங்க ரெண்டு மாநிலத்தில் சேர்ந்து சேர்த்து தந்தாங்க இதுக்கு இப்போ ரீசெண்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒ ஒரிசா ரசகுல்லா அதுக்கு வந்து டேக் தந்திருக்காங்க அப்போது இதுக்கு முன்னாடி வந்து ரசகுல்லாவுக்கு தந்தாங்க அது வந்து வெஸ்ட் பெங்கால் ரசகுல்லா ரெண்டு பேருமே போட்டிக்கிட்டாங்க இருந்தாலும் முதல்ல வந்து டேக் வந்து அங்கே கொல்கட்டா ரசகுல்லாக்கு தந்துட்டாங்க இருந்தாலும் இப்போ ஒரிசா ரசகுல்லாங்கிறது அது தனி அப்படின்னு பிரித்து அவங்களுக்கு தனியான இப்போ இதுவும் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா இது போல் இந்த செக்ஷன் வந்து அதிகமாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா இது போல் நிறைய ரிப்பீட்டடாக வந்துக்கினே இருக்கிற விஷயங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவல் விஷயங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா சம்மிட்ஸு முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ சாங்காய் கோவாப்ரேஷன் எங்கே நடந்தது அப்படின்னு கேட்பாங்க அதுபோல் பார்த்திங்கன்னா ஜி எயிட் எங்கே நடந்தது அப்படின்னு கேட்கலாம் சம்மிட்ஸ் இடம் சார்ந்து ஒவ்வொரு இடத்தையும் சார்ந்து எங்கெங்கே நடந்தது அப்படின்னு கூட கேட்கலாம் அதுபோல் பிரதமர் எங்கே வந்து ஒவ்வொரு திட்டத்தையும் திறந்து வச்சார் திட்டங்கள் சம்மந்தமான கேள்விகள் அடி இப்போ இந்த எக்ஸாமில் இருந்தாலும் சரி எந்த சரி திட்டங்கள் வந்து முக்கியமாக கேட்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் சம்மந்தமாக நம்ம வந்து ஹெலிகாப்டர்ஸ்லாம் இப்போ வந்து சின்னவுக்கு ஹெலிகாப்டர்ஸு அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ் ரோமியோ ஹெலிகாப்டர்ஸ் இது போல் ஹெலிகாப்டர்ஸ்லாம் வாங்குகிறோம் அமெரிக்கா கிட்டேருந்து வாங்குகிறோம் இதை பற்றின விவரங்கள்லாம் கேட்கலாம் அடுத்தது மிசைல் இப்போ அனுப்பின மிசைல்ஸ் ஏதாவது கேட்கலாம் அக்னியோ மற்ற நாகோ எது வேணாலும் கேட்கலாம் அப்புறம் சந்திராயன் இது போல் டிஃபென்ஸ் சம்மந்தமாகவும் மற்றும் இந்த சேட்டலைட்ஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஒரு தனியாக எடுத்து வச்சு எழுதிங்க அடுத்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக பார்த்திங்கன்னா கிரிக்கெட் இப்போ கிரிக்கெட் இப்போ எங்கே நடந்தது அப்படின்னு கேட்பாங்க எந்த நாட்டில் நடந்தது யார் வெற்றி பெற்றது அது போல் விஷயங்கள் கேட்கலாம் அதில் யார் வந்து மேன் ஆஃப் தி சீரிஸ் வாங்கினது அப்படின்னு கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த உலகக்கோப்பை எங்கே போகுது அப்படின்னு கேட்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவில் நடக்கப்போகுது ஓகேங்களா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்தியாவில் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவில் நடக்க போதுன்னு அறிவிச்சிருக்காங்க அதுபோல் நான் கேட்கலாம் அடுத்தது டெஸ்ட் சீரீஸ்னு ஒன்று நடத்த போகிறாங்க கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி நாங்கள் கேட்கலாம் அடுத்து முக்கியமாக சொல்லக்கூடியது நான்கு விஷயங்கள் அது நான்கு டென்னிஸ் போட்டிகளையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதாவது ஃப்ரெஞ்சு ஓப்பனாக இருந்தாலும் சரி ஃப்ரெஞ்சு ஈஸி ஏன்னா நடால் தான் அதிகமாக ஜெயிப்பார் இப்போயும் கூட அவர் தான் ஜெயிச்சிருக்காரு அதனால் அந்த ஃப்ரெஞ்சு ஓப்பனும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மற்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆஸ்திரேலியா அடுத்தது யூஎஸ் ஓப்பனு இன்னும் யூஎஸ் ஓப்பன்லாம் வரல விம்பிள்டன் இது போல் விம்பிள்டன் இப்போ தான் ஜெயிச்சாரு ஓகேங்களா போல் விஷயங்கள் இந்த நாலு டென்னிஸ் போட்டிகளையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியம் இன்னும் இந்த ஒன் ரேஸ்லாம் வந்து அதிகமாக இப்போ கேட்கல அது படித்து வச்சுக்கிங்க ஏன்னா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ரேஸ் சம்மந்தமான விஷயங்கள் ஒன் ரேஸு ஃபார்முலா ஒன் பந்தயங்கள்லாம் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இந்த அளவுக்கு க நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா போதுமானது அது ஹாக்கியில் எங்கே நடந்தது ஹாக்கி இப்போ வேர்ல்டு கப் கூட நடந்ததுன்னு நினைக்கிறேன் த இந்தியாவில் அது போல் விஷயங்கள் இதுதான் ஓகேங்களா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இது ஓரளவுக்கு அவார்ட்ஸு பார்த்திங்கன்னா பாரத ரத்னா அவார்ட்ஸு மற்ற அசோக் சக்ரா அப்புறம் அந்த சயின்ஸ் சம்மந்தமான நிறையா அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அடுத்து லிட்ரேச்சர் சம்மந்தமாக அதெல்லாம் வந்து லிட்ரேச்சர் சம்மந்தமாக புக் புத்து புத்தகம் எழுதுவங்களுக்குன்னு அவார்ட்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து ஒரு தனியாக எழுதி வச்சுக்கோங்க அப்புறம் டேஸு முக்கியமான டேஸு அதோடய தீம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது வந்து எலெக்ஷன் இப்போ வந்து எலெக்ஷன் சம்மந்தமான நிறைய கேள்விகள் கேட்கலாம் ஓகேங்களா எலெக்ஷன் சம்மந்தமான தனியாக ஒரு இது நம்ம போட்டுடலாம் அது வந்து இந்த கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு கொஷினாலும் வரும் எலெக்ஷன் சம்மந்தமாக அப்படின்னு என்னோடய கணிப்பு ஏன்னா நிறைய கேள்வி இருக்குது எலெக்ஷன்லேருந்து நிறைய கேள்வி எடுக்கலாம் அதுலேருந்து ஒரு கேள்வி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதுதான் ஒவ்வொரு செக்ஷனாக பார்த்துக்குங்க நிச்சயமாக வந்து கவர் பண்ணிடலாம் ஒவ்வொரு செக்ஷனாக நீங்கள் பார்க்கக்குள்ள கவர் தான் என்னுடைய ஒரு இது அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்